ரொனால்டோவோட ஃப்ரீ கிக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஃப்ரீ கிக்கை வந்து அவர் எப்போ ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னா இவர் எப்போ பார்த்தாலும் கண்ணாடி போட்டே இருக்காரு, கண்ணாடி போட்டு எங்கே வேணாலும் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பின்னாடி வச்சு ரீசன் இருக்குமா நினச்சி பார்த்தோம். ஷமி வந்து ஆக்சுவலி வந்து பெங்கால் டீமுக்கு தான் டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து விளையாடுறாரு. யூபியில் போனது எப்படி பெங்காலுக்கு போனாரு. பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் அன்போடு வணக்கம். நேற்று நடந்த T20 உலக கோப்பையில் வந்து இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் நடந்துச்சு. அதில் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் விராட் கோலி ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, நாங்கள் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே பயம் இல்லாமல் தைரியமாக பண்ணலாம், அதுதான் உண்மை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங் கூட நாங்கள் அப்படி தான் பண்ணோம், எந்த ஒரு பிளேயர்கிட்டையும் ஒரு துணிச்சலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து பிளேயர் எங்களை எல்லாரையும் எப்படி எப்படிலாம் விக்கெட் எடுக்கலாம் அப்படி அப்படின்னு திங்க் பண்ணி பவுலிங் பண்ணாங்க. டீம் இந்தியாக்காக ஆடும்போது சில பல எக்ஸ்பெக்டேஷன் சவால்கள்லாம் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி சமாளிச்சு தான் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே ஒரு அக்ரஷனோட விளையாடுற கேப்டன் கோலி இன்னைக்கு இப்படி சொல்லும்போது மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இன்ன ஷேன் வார்ன் எப்படி சொல்லிட்டாரு, வேர்ல்டு T20 இப்ப நடந்துகிட்டு இருக்கு, அதுல வேர்ல்டு கிளாஸ் பேட்ஸ்மென்ஸ் எல்லாருமே எந்த ஒரு டீமா இருந்தாலும் சமாளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஷேன் வார்னே கொஞ்சம் புலம்பி இருக்காரு. இங்கிலாந்து கூட லாஸ் ஆனது கூட எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல, பட் ஆனா டீம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லணும், ஏன் தோத்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமும் கோபமான ஷேன் வார்னே டீம் செலெக்ஷன் ரொம்பவே மோசமா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு கிரிட்டிசிசம் பண்றதுக்கு. சோ அது கூட ஹார்ட் பிரேக் ஆகல, இப்பவும் ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கா இருக்கு. அது என்னன்னா, இப்ப இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் தோத்தது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா டீம் இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு அனுதாபம்லாம் தேவைப்படாதுங்க, பட் ஏதோ ஒரு குட்டி குட்டி அனுதாபம் கண்டிப்பா கேட்கும் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம மேட்ச தோத்தாலுமே எல்லாரும் டீம் இந்தியாவுக்கு கிரிட்டிசைஸ் பண்றதை விட்டுட்டு தயவு செஞ்சு டீம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஸ்டாண்டா நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சோப்ரா கேட்டிருக்காரு. ஷகிப் அல் ஹசன் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி காரணமா இப்போ ICC T20 உலக கோப்பையில இருந்து ரூல் அவுட் ஆயிருக்காரு. ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த பெண்மணி தான் தாஜ்முல் இஸ்லாம். இவங்க 13 வயசு தான் ஆகுது. ஈஜிப்ட்ல நடந்த U-14 வேர்ல்டு கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல ஃபைனல்ல வின் பண்ணிருக்காங்க. இதை பத்தி அவங்ககிட்ட கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அது மட்டும் இல்லாம இதை எக்ஸ்பிரஸ் பண்ண வேர்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு யங் கேர்ளை எல்லாருமே வளர்க்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒலிம்பிக்ல வந்து இந்தியாக்காக விளையாடணும், அதுதான் என்னோட ஆசை எய்ம் எல்லாமே அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் மேட்ச் நடந்துச்சு, அதுல ஃபைனல்ஸ் வந்து சத்யன் அண்ட் ஹர்மித் தேசாய் ரெண்டு பேருமே வந்து சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. இத பத்தி நம்ம தமிழகத்தை சேர்ந்த சத்யன் சொல்றாரு, இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் மென்ஸ்ல வந்து டபுள்ஸ்ல நான் வின் பண்றது முதல் பட்டம், இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜஸ்பிர் பும்ரா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அது என்னன்னா, ஒரு குட்டி பிரேக் ஆவது வேணும்பா, வரோம் மேட்ச் ஆடுறோம் பயல் பபுள் போறோம் ரிப்பீட், வரோம் மேட்ச் ஆடுறோம் பயல் பபுள் போறோம் ரிப்பீட், இதே தாங்க பண்றோம். பயல் பபுள்ல இருந்துட்டு ஃபேமிலியை விட்டு தூரமா இருந்துட்டு இருக்கிறது என்ன ஒரு கஷ்டம் தெரியுமா. கிட்டத்தட்ட 6 மாசமா நாங்க கண்டினியூவா மேட்ச் ஆடுறோம் பயல் பபுள்ல இருந்துட்டு. சோ ஃபேமிலி எல்லாம் ஒரு சில நேரம் மைண்டுக்கு வரும், பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். அதே சமயம் நீங்க என்ன டோர்னமெண்ட் ஆடுறீங்க அப்படின்னு சொன்னா அப்பப்ப மைண்ட் செட்ல வந்துருப்போம், சோ அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே பேண்டமிக் டைம்ல நாங்க இருக்கோம், அதை அடாப்ட் பண்றோம், பட் அதுக்கும் ஒரு சில நேரம் மென்டல் பிரஷர் ஓவர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னும் பல சுவாரஸ்யமான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறது நம்ம பிடி பீரியடா பாருங்க மக்களே. மறக்காம எல்லாரும் பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll be right back.